கன்னடத்தை பகிர் மூலமாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க படம் தி பேலட் ஆஃப் நாராயணா. இந்த படம் வந்து ரெண்டு வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பத்தி தான் உங்க கூட ஷேர் செய்ய போறேன். ஜாப்பனீஸ் திரைப்பட இயக்குநர்கள்னு சொன்னா அதிகப்படியா அகிரா குரோசவா, யாசுஜிரோ ஓசு பெயர்கள் தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஆனா உள்ளூர் ஆட்டக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கேசுகே கினோஷிதா. 40-50களில் மிக புகழ்பெற்ற ஜாப்பனீஸ் திரைப்பட இயக்குனர் இவர். ஆரம்ப காலத்துல கினோஷிதா ஒரு போர் பிரச்சாரவாதியா தான் இருந்திருக்கார், போர் பிரச்சாரவாதியா இருந்திருக்கார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாடகங்கள் போட்டு பிறகு ஒரு செழிப்பான டைரக்டரா தான் காலமாக இருக்கார். தி பேலட் ஆஃப் நாராயணா திரைப்படத்தை இவர் தான் முதல்ல எழுதி இயக்கி 1958 ரிலீஸ் செஞ்சார். அதுக்கடுத்து ஏறக்குறைய 25 கழிச்சு தி பேலட் ஆஃப் நாராயணா திரைப்படம் 200 ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் ஷோயி இமாமுரா ஜாப்பனீஸ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான பில்லர். இவர் அட்டகாசமான டைரக்டர். பொதுவாகவே இவருடைய திரைப்படங்கள் எல்லாம் அடித்தட்டு மக்களின் வாழ்வியல், சிக்கலான பாலியல் உறவு, ஊழல், அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஆசியாவிலேயே 2 பால் தி ஆர் அவார்ட் வாங்கிய ஒரே ஒரு இயக்குனர்னா அது இமாமுர் மட்டும்தான். தி பேலட் ஆஃப் நாராயணா படத்துக்கு தான் அவருக்கு முதலா பால் தி ஆர் அவார்டு வந்து கிடைச்சது. திரைக்கதையோட கரு என்னவோ ஒண்ணுதான், ஆனா மேக்கிங்னு வரும்போது நிறைய வேறுபாடுகள் இருக்கும். டைரக்டர் அவங்க பாணியில இந்த திரைக்கதையை ரொம்ப பிரமாதமா கையாண்டிருப்பாங்க. அதனாலதான் இதை ரீமேக்னு சொல்லாம 2 வெர்ஷன் சொல்றேன். இதை 2 படங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றதுக்கு முன்னாடி திரைக்கதையின் சுருக்கத்தை சொல்லிடுறேன். உபாசு பழங்காலத்து நடைமுறைகள்ல ஒண்ணு அப்படி இருக்கிறதா சொல்றாங்க. ஜப்பான் நாட்டுல வறட்சியும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிய காலத்துல இந்த உபாசுதை பழக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 70 வயது நிரம்பிய ஒரு பெண்மணிய உயரமான மலையில வந்து பாழடைந்த இடம் இல்ல ரொம்ப தூரம் தள்ளி ரிமோட் ஏரியால கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. இது அந்த பெண்மணியின் மூத்த மகனோ இல்ல உறவினர்களும் தான் இந்த செய்வாங்க. தனியா விடப்பட்ட அந்த முதிய பெண்மணி சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு கட்டத்துல இறந்து போயிடுவாங்க. இதுதான் அந்த உபாசத்தையோட நடைமுறை. அந்த நடைமுறையை மையமாக வச்சுதான் வந்து திரைக்கதையே நகரும். ஒரு சின்ன கிராமத்துல ஓரின் அப்படின்னு ஒரு லேடி, அவங்க பசங்களோட விவசாயம் பார்த்துட்டு வருவாங்க. உபாசத்தை முறைப்படி 70 வயசு நிரம்பிய முதியவர்கள் அந்த கிராமத்துல இருக்கக்கூடாது, இது கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் அங்க பஞ்சம் பசி பட்னியால தன்னுடைய சந்ததிகள் அழிஞ்சிடக்கூடாது என்கிற நல்ல மனசோட வயதான முதியவர்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி நாராயணா அப்படின்ற ஒரு மலைக்கு போயிருவாங்க. 69 வயதான ஓரின் அடுத்த வருஷம் தான் மலைக்கு போறதுக்கான ஆயுதங்களை செய்வாங்க. ஓரின் பாட்டிக்கு 69 வயசுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. தலைமுடி நரைச்சு முதுகு கோணி இருக்குமே தவிர மற்றபடி பாட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாட்டி. ஒரு பல்லு கூட விழுந்திருக்காரு. இதனால ஓரினோட பேரனை ஓரின் பாட்டிய பிசாசு பெய்ன்னு கிண்டல் பண்ணுவான். ஓரினோட பெரிய பையன் தாசுஹே, அவருக்கு வந்து அம்மானா ரொம்ப இஷ்டம். தாசுஹேக்கு 3 பசங்க, பெரிய பையனுக்கு ஒரு 16-18 வயசு இருக்கும், 2வது பையனுக்கு ஒரு 8-10 வயசு இருக்கும், கடைசியா ஒரு கை குழந்தை. தாசுஹேயோட மனைவி இறந்து போயிட்டதால ஓரின் பாட்டி தான் இந்த 3 பேரன்களையும் வளர்த்து வருவாங்க. இப்பதான் ஓரின் பாட்டிக்கு 70 வயசு ஆக போகுது, மலைக்கு போற டைம் வேற நெருங்குது. ஸோ இந்த பேர பசங்களை பாதுகாக்க குறிப்பா கை குழந்தைய பார்த்துக்க ஒரு ஆள் வேணுமே. அதனால தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க ஒரு பெண்ணை தேடுவாங்க. தங்க மாதிரி ஒரு மருமக கிடப்பான். ஓரின் பாட்டையும் அவளை தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. தனக்கு தெரிஞ்ச சமையல், மீன் பிடிக்கிற யுத்தி எல்லாமே சொல்லி தருவாங்க. கடந்த 2 வருஷமாவே அந்த கிராமத்துல விளைச்சல் சரியா இல்லை. இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு மக்கள் கண்ணுக்கு திடீர்னு ஒரு விஷயம் சிக்குது. செழிப்பான விளைச்சல் இருந்தும் காய்கறிகளோட எண்ணிக்கை குறைவா இருக்கிற நேரத்துல, ராத்திரி நேரத்துல இந்த காய்கறிகள் எல்லாம் திருடப்படுதுன்னு அந்த கிராமத்து மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இது செய்யறது யாருன்னு ரொம்ப நாளா தேடும் போது அந்த கிராமத்திலே இருக்கிற அமையாஸ் அப்படின்ற ஒரு ஃபேமிலிய இந்த காய்கறிகள் திருடுறாங்கன்னு தெரிய வருது. விஷயம் தெரிஞ்சதும் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அமையாஸ் வீட்டுக்கு போய் அவங்கள ஒண்டிலன்னு ஆகிடுவாங்க. கூடவே அவங்க திருடி சேமிச்சு வச்சிருந்த கிழங்கு, பீன்ஸ், காய்கறி எல்லாத்தையும் அந்த கிராமத்து மக்கள் பங்கு போட்டுப்பாங்க. இருந்தும் அந்த ஊர் மக்கள்ல சிலருக்கு அமையாஸ் ஃபேமிலி மேல பயங்கர கோபமும் பயமும் இருந்துச்சு. மறுபடியும் நம்மளோட விளைச்சல் அமையாஸ் குடும்பம் கை வச்சா என்ன செய்யறதுன்னு சிலர் யோசிச்சாங்க. வயிற்று பசிக்கு பயந்து பெத்தா அப்பா அம்மாவையே கிராமத்தை விட்டு துரத்துற ஆளுங்க இவனுங்க. இவனுங்க விளைச்சல போய் திருடுனா சும்மா விட்டுடுவாங்களாம். அத்திப்பட்டி கிராமத்து மக்களை கடலுக்குள்ள தள்ளுற மாதிரி அமையாஸ் குடும்பத்துல இருந்த 12 பேரையும் உயிரோட குழியில தள்ளி புதைச்சிருவாங்க. இதெல்லாமே முடிஞ்சு ஓரின் பாட்டி மலைக்கு போகிற நாளும் வருது. உபாசுட் பிரயாணத்தை பத்தி விளக்க ஒரு 5 பேர் வீட்டுக்கு வருவாங்க. நீங்க மலைக்கு போகும்போது வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லிட்டு போக கூடாது, உங்க மகன் தான் உங்களை முதுகுல சுமந்து உங்களை மலைக்கு வந்து கூட்டிட்டு போகணும், என்ன நடந்தாலும் போற வழியில உங்க மகனோட நீங்க பேசக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. தாசுவைக்கு விருப்பமே கிடையாது.
இருந்தாலும் அம்மாவோட ஆசையை பூர்த்தி பண்ணணும். ஓரின் பாட்டி மலைக்கு போனாங்களா, போற வழியில என்ன நடந்தது, கண்டிப்பா படம் பாருங்க. த பாலட் ஆஃப் நாராயமா, கினோஷிதா வெஸ் இமாமுரா, யாரோட மேக்கிங்னு சூப்பரா இருக்கும்னு கேட்டா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சிலச்சது இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் இது வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் வெர்ஷன். செகண்ட் வெர்ஷனோட டிஸ்க் வந்து இப்ப என்கிட்ட கிடையாது, டவுன்லோட் செஞ்சதை அதை பார்த்தேன். அது கூடிய சீக்கிரத்தில் அந்த டிஸ்க் என் கைக்கு வரும். பட் இதுதான் மெயின் நாளா இது அப்படியே நான் வச்சிருக்கேன். ஊர்ல புராண கதைகள்ல மேடை நாடகங்கள்ல போட்டு பார்த்துருப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் கினோஷிதா இந்த படத்தை எடுத்திருப்பாரு. புராண கதைகள் வழியாக தான் இந்த உபாஸ்தேன்ற நடைமுறை இருந்ததாக சொல்லப்படுது. சோ இந்த புராண கதையை மேடை நாடகமா அரங்கேற்றி அதை நமக்கு திரைப்படமா தந்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு திங்கிங் தான் சொல்லணும். ரியல் ஸ்டேஜ் டிராமால பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு ஷிஃப்ட் ஆகும் போது நடிகர்கள் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. நாடகத்துக்கு அழகு சேர்க்கிற அந்த சின்ன விஷயத்த கூட கினோஷிதா இந்த படத்துல வச்சிருப்பாரு. ஆடியன்ஸ்க்கு ரியலாவே ஒரு நாடகம் பாக்குற ஃபீல் வரணும்னு கினோஷிதா உறுதியா இருந்திருக்காரு. அதே மாதிரி படத்தோட டியூரேஷனும் 1 மணி நேரம் 30 நிமிஷம் தான். ஸ்டேஜ் டிராமாங்கிறதுனால லைட்டிங், ஆர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இமமுரா எடுத்த வேர்ஷன் வந்து கொஞ்சம் ராவா இருக்கும், அதிகமான அரை நிர்வாண உறநிர்வு காட்சிகள் இருக்கும். இவருடைய வேர்ஷன்ல வேற என்ன வித்தியாசங்கள்னு அப்படின்னு சொன்னா, முதல்ல கதாபாத்திரங்கள், சில நேரங்கள்ல நிறைய கதாபாத்திரங்கள் வரும்போது படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்குன்னு கேரக்டர் நேம் லிஸ்ட் கையில வச்சுக்கிட்டு படம் பாக்குற மாதிரி அதிகமான கதாபாத்திரங்களையும் உள்ள கொண்டு வரக்கூடாது, ஆடியன்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகும். கினோஷிதா வெர்ஷன்ல ஓரின் பாட்டிக்கு ஒரே ஒரு மகன் தான், ஆனா ஓரின் பாட்டிக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிற மாதிரி இமமுரா காட்டியிருப்பார். அதுவும் இளைய மகன் ரிஷுகி பத்தி சொல்லணும்னா, வெளித்தோற்றம் அழுக்கா சம கப்பா இருந்தாலும் அவன் மனசு ரொம்ப வெல்ல. அந்த கிராமத்துல ஒருத்தர் தான் இருக்கிற தருணத்துல தன்னோட மனைவி கிட்ட ஒரு சத்தியம் வாங்குவார், நான் இறந்த பிறகு இந்த கிராமத்துல உள்ள எல்லா ஆண்கள் கிட்டையும் நீ உடலுறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்வார். அந்த பொண்ணும் எல்லா ஆண்கள் கூடயும் உடலுறவு வச்சுப்பான். சோ ரிஷுகி தன்னோட டேர்னுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணுவான். செல்ஃப் எடுக்காத கிழவருக்கு கூட சான்ஸ் கிடைக்கும், ஆனா ரிஷுகிக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவனோட உடல் நாற்றத்தால அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிடும். ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் அந்த இடத்துல உடஞ்சு அழுவான். இவனுக்காக அவன் அம்மாவும் அண்ணனும் செய்யற விஷயங்கள் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமானதா இருக்கும். அன்புன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி சில வசனங்கள் எல்லாம் யதார்த்தமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இமமுரா கதையில சில சேஞ்சஸ் இருக்கும், ரொம்ப டீட்டெயில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஓரின் பாட்டியோட கணவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லியிருப்பார். கண்ணை மூடிட்டு தாசுவையை தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இமமுரா நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. தாசுகைக்கு அவங்க அம்மாவை மலைக்கு கூட்டிட்டு போறதுல விருப்பமே கிடையாது, இருந்தாலும் கூட்டிட்டு போவார். திருக்கதையின் சுருக்கம் சொல்லும் போது ஒரு முக்கியமான கேரக்டர் பத்தி நான் சொல்லல. ஓரின் பாட்டியோட பேரன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு பேரு மாட்சுயான். அந்த ஊர்ல அம்மையாஸ்னு ஒரு திருட்டு குடும்பம் இருந்ததுன்னு சொன்ன இல்லையா, மாட்சுயான்னு இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான். அவ மாசமா இருக்கான்னு தெரிஞ்சும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். கடைசி வரைக்கும் மாட்சியா ஓரியன் பாட்டி குடும்பத்தோட வாழ்ற மாதிரி கினோஷிதா படத்தை முடிச்சிருப்பார். ஆனா 12 பேர் உயிரோட புதைச்சத குழியில மாட்சியாவும் இருக்கிற மாதிரியும், அதுக்கு காரணம் ஓரியன் பாட்டின்ற மாதிரியும் இமமுரா ட்விஸ்ட் கொடுத்திருப்பார். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. படம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்தது, இந்த பாட்டியை பார்க்கும்போது என்னுடைய பாட்டி ஞாபகம் வந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு கிட்ட நெருங்குற ஸ்டேஜ், அந்த நேரத்துல உடம்பு முடியாம அவங்கள வந்து கேன்சர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் அழலாம் மாட்டேன், அது ரொம்ப தெரியல, அவங்கள பத்தி பேசும்போது ஒரு மாதிரி ஆகுது, ஃபீல் ஆகுது. 6 பசங்களை எல்லாருமே நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. எங்க அம்மா ஏன் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா, என் கண்ணால பாத்துருக்கேன் அவங்களுக்கு வெளிக்கு வரலன்னா கூடயும் எங்க அம்மா கையை விட்டுட்டு அதை எடுப்பாங்க. அந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிட்ட எங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கேன்சர் ஸ்டேஜ். ஆக்சுவலி அது வந்து கேன்சர் ஸ்டேஜ்னு எங்களுக்கு வந்து தெரியாது அந்த நேரத்துல, பட் அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும், அது முடியாது, பாத்துக்கவே முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. யூரின் எல்லாம் போயிடுவாங்க, மோஷன் போயிடுவாங்க, அப்படியே எல்லாம் போயிட்டு போயிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது ஆக்சுவலி ஒரு ஹோம் மாதிரி, அது அது ஹோம் வித் ஹாஸ்பிட்டலைஸ்டு அந்த இடம். அது அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாருமே ஃபேமிலியோட போனோம், பேரம் பேத்தி அப்பா அம்மா சொந்தக்காரங்க அவங்க பிள்ளைங்க எல்லாருமே போனோம். அவங்க என்ன விட்டுட்டு போகாதன்னு சொன்னாங்க.
அவங்க ரொம்ப கெஞ்சினாங்க ஆக்சுவலி, போகாத என்னை விட்டு போகாத, எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா என்னை விட்டு போகாதன்னு அவங்க சொன்னது எனக்கு இப்ப நினைச்சா கூட ஒரு மாதிரி ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள விட்டுட்டு வந்துருக்க கூடாது, அந்த மாதிரி யாராவது ஒருத்தராவது கூட இருந்திருக்கணும். அதை நாங்க பண்ணது ஒரு பெரிய தப்பு, நல்லா இருந்தா கூடவே இருந்திருப்பேன். பட் சிச்சுவேஷன் அப்பெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அம்மா இறந்ததை விட என் பாட்டி இறந்ததுக்கு தான் அதிகமா இருந்திருக்கேன். பாவம் அந்த பாட்டு. தேங்க்யூ சோ மச்.